பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 1977 ஆண்டு பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே பண்ணை சேதுராம் வெற்றி பெற்றார். 80 ஆண்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே கோபாலகிருஷ்ணன் வெற்றி அடைந்தார். 84 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி முகமது சலீம் வெற்றி அடைந்தார். 89 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட எல் மூக்கையா வெற்றி அடைந்தார். 91 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் பெரிய வீரன் வெற்றி பெற்றார். 96 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட எல் மூக்கையாவே மீண்டும் வெற்றி பெற்றார். 2001 ஆண்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வமே தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட லாசர் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கதிர்காமு வெற்றி அடைந்தார். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 7 முறையும் திமுக 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. 2001 மற்றும் 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் தற்போதைய துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த சட்டமன்ற தொகுதியில்தான் வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த லாசர் என்பவர் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற கதிர்காமு தகுதி நீக்கம் செய்யப்படவே அதைத் தொடர்ந்து வந்த 2019 ஆண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் சரவணகுமார் என்பவர் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள்? திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. ஆனா இப்ப 2021 ஆண்டு தேர்தல் நடக்க போகுது தமிழகத்துக்கு, உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு இந்த முறை? திமுக. தினகரன் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். நாங்க வந்து விஜயபாஸ்கர் ஏரியா, அங்க மீண்டும் இந்த ஆட்சியை வரணும்னு நினைக்கிறேன். எங்காவது பிஜேபி இது, பிஜேபி ஆட்சி அவன் தான் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். யங் மேன், ஐ அம் லைக் நம்ம தளபதி ஸ்டாலின். டிடி தினகரன் வந்தா நாடு நல்லா இருக்கும். இப்ப வந்து மாற்று அவசியம் வேணும். சீமான் வர்றாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். திராவிடத்தை திராவிடம்தான் ஆளணுங்கிற ஒரு விதி முதல்ல வந்து ஸ்டாலின் அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்கும். ஸ்டாலின் தான் ஸ்டாலின் வரணும். எடப்பாடியா இருக்குதான். தளபதி ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் திமுகவுக்கு. தளபதி ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். என்னோட ஆதரவுக்கு ஐடிமிக்கே தான். எங்க தளபதி ஸ்டாலினுக்கு தான் ஆதரவு. டிடி வந்தாலே நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் முதல்வர் வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கேக்கு தான் ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா திமுக தான். டிஎம்கேக்கு முக ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் வந்தா தமிழ்நாட்டு நல்லா இருக்கும். டிடி வந்து நல்லா இருக்கும். கலைஞர் ஸ்டாலின் ஸ்டாலின் போடுவோம். ஓபிஎஸ் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஸ்டாலின் தான் சார் வரணும். நான் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு. நம்ம டிஎம்கேங்க ஸ்டாலின் தான். எவனுமே நல்லவனா தெரியல. திண்பாலம் கட்சி ஸ்டாலின் தான். எங்க ஆதரவுனா பிஜேபிக்கு. ஓபிஎஸ் வந்தா நல்லா இருக்கும். கலைஞருக்கு தான் ஓட்டு போடணும். அதாவது டிடி தினகரன் வரணும். ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தா நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அடுத்த மாற்றங்கள் வரணும்னா திமுக தான் வரும். மக்களுடைய குறைகளை வந்து ஒரு கடுகளை கூட இருக்கல. வராக நதினு ஒரு நதி இருக்கு, ஒரு புண்ணிய நதி அது. அதை வந்து ரொம்ப மாசடைஞ்சு போச்சு.
ரொம்ப சாக்கடை, வீட்டோட சாக்கடை, கழிவு நீர் எல்லாமே அதில் கலக்குது. நீர்நிலைகள் ரொம்ப நீர்நிலைகள் சுத்தப்படுத்தணும் கண்டிப்பாக. தார் ரோடு நல்லா போடணும்னா வீட்டு தண்ணி 10 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி விடுறாங்க. மக்கள் பிரச்சனைகள் வந்து ரோடு வேணால் சில இடங்களில் பள்ளம் நடக்கிறாங்க. மீதி போய் அரசுத்துறை கட்டிடங்கள் எல்லாமே வந்து சொந்த கட்டிடத்தில் இயங்குது. நாங்கள் வண்டி தொழில் செய்கிறோம், எங்களுக்கு வந்து அதிகமாக வண்டி ரன்னிங்கில் போயில கேஸ் போட்டு விட்றாங்க. அதனால இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. ஸ்டாலின் ஐயா வந்து நல்லா மக்கள் வந்து இந்த ஏரியாவில் குடிநீர் பிரச்சனை ரொம்ப டிமாண்டு. அவர் ஓல்டு காங்கிரஸ் நோ நத்திங். நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணணும். அந்த தளபதி சாலை நான் முதலமைச்சர் ஆனானே ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப சேகராயிடுச்சு. ஆஸ்பத்திரி போக முடியல, ரோட்டில் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியல, குண்டு குழியமாக கிடக்கு, தண்ணி சரியாக வர்றதில்லை, எந்த பிரச்சனையும் தீர்க்கிறது இல்லை. வேலைவாய்ப்பு, பேங்க் விஷயமாக இருக்கட்டும், ரயில்வே இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வடஇந்தியாவர்கள் வந்து மதர் அது அடுத்த ஸ்டேட்காரங்க நம்ம சகோதரர்கள் தான். இருந்தாலும் நமக்கு போகத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு திமுகவால் தான் முடியும். ஓ பன்னீர்செல்வம் இதுவரைக்கும் இந்த பெரியகுள மக்களுக்கு அவர் எதுவுமே வந்து செய்யலை. சோத்துப்பாறை தூர்வாரவே கிடையாது. பெரியகுளத்தில் எதுவுமே வளர்ச்சி பணியே இல்லைங்க. இப்போ இருக்கிற அமைச்சர்கள் யாரும் வந்து செயல்பாடு இல்லை. மாற்றம் கண்டிப்பாக வரணும். எங்கள் தலைவர் ஸ்டாலின் வந்தார்னா நாட்டு மக்களை காப்பாற்றுவார். துணை முதல்வராக இருந்து இந்த தொகுதிக்கு எந்த இதுவுமே செய்யலை. நாய் பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. முதலமைச்சராக பன்னீரண்ணன் போக்குவரத்துலையும் அவர் மேலே அதிருப்தியாக இருக்குது. அரசாங்கத்து மேலே ஸ்டாலின் வந்தால் ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இவர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக ஜெயிச்சு போட்டு இந்த பெரிய ஓலத்துக்கு வந்து இவர் வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒன்று கூட செய்யவே இல்லை. பெரிய தொகுதியை ரொம்ப மோசமாகி போச்சு. பெரிய ஓலம் மொத்தத்தில் நாசமாக போச்சு. எந்த வளர்ச்சியும் இல்லை. அம்மா வழியில் வந்தவர் ஒரு ஓபிஎஸ் ஓரளவுக்கு அந்த சல்லிக்கட்டு பிரச்சனைலாம் தீர்த்தார். அவர் வந்தால் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு ஒன்றுமே இல்லை. விவசாயிகளுங்கிறதுக்கு செத்து போனது மாதிரி தான் விவசாயி. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களின் எண்ணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் திமுகவிற்கு ஆதரவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. காரணம், ஏற்கனவே துணை முதலமைச்சர் அவர்களுடைய முக்கியமான ஒரு தொகுதியாக பெரியகுளம் இருக்கிறது. ஆனால் இந்த பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படாமலே இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் தொழிற்சாலை அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். குளிர்பதன கிடங்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அமைச்சு தரப்படாமல் இருக்குது, அணை தூர்வாரப்படாமல் இருக்குது, இப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. எனவே இந்த முறை ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும், அதற்கு நாங்கள் திமுகவுக்கு வாக்களிப்போன்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய பார்வை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரு விரக்தி மனநிலை இருக்கிறதன் காரணமாக இந்த முறை பெரியகுளம் தொகுதியில் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் பெரியகுளம் தொகுதியில் மக்களின் மனநிலை என்ன, ஓட்டங்கள், யார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று ஆதன் தமிழின் அருள்மொழிவர்மன் கருத்துக்களை கேட்டு வந்துள்ளார். மக்களின் மனநிலையை பொறுத்தவரையில் அந்த தொகுதியில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு சரவணகுமார், அதாவது இடைத்தேர்தல் 21 தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர், அவரே வர வேண்டும் மீண்டும் அப்படின்னு சொன்னதாக மக்களின் எண்ண ஓட்டங்கள் இருப்பதாக திரு அருள்மொழிவர்மன் பதிவு செய்துள்ளார். திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த தொகுதி வந்து கடந்த காலங்களில் அதிமுகவின் கோட்டையாக இருந்திருக்கிறது. தேனி பெரியகுளத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் அதே போல துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான தொகுதி. அந்த மக்கள் இன்னைக்கு அவர் போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் ஏற்கனவே பெரியகுளத்தில் கடந்த காலங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். அதே போல நீண்ட காலமாகவே அதிமுகவின் தொகுதியாகவே பெரியகுளம் இருந்து வருகிறது. சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் தான் திமுக சரவணகுமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே இந்த இடைத்தேர்தல் வர காரணமாக இருந்தவர் திரு கதிர்காமு. கதிர்காமு வந்து அமமுகவுக்கு போனதுனால இங்கு இடைத்தேர்தல் நடைபெற்று முருகன் என்ற வேட்பாளரை தோல்வியடைய செய்து வெற்றி பெற்றவர் திரு சரவணகுமார் அவர்கள். ஸோ இந்த முறை அதிமுக அமமுக எல்லாம் இணைந்தால் அதே போல ஓரணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஏதேனும் நிகழ்ந்தால் அது அதிமுகவின் கோட்டையாகவே மீண்டும் மாறும் என்று மக்களின் கருத்துக்கள் சொல்லாமல் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய பலருடைய ஆய்வுகள் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலை வைத்து நாம் சொல்கிறோம். அங்கு அதிமுகவும் நெருக்கடி கொடுக்கும், அதிமுக மீண்டும் வெற்றி பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தல், அதாவது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தபோது வந்து சரவணகுமார் வெற்றி பெற ஒரு காரணமும் இருந்திருக்கு. எப்படின்னா அதிமுக அமமுக பிரியும் பொழுது வெறும் 20,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் திரு சரவணகுமார் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அந்த 20,000 வாக்குகள் என்று பார்க்கும்போது அமமுக ஒரு 25,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது வந்து அதிமுக ஓட்டுகளை பிரித்திருக்கிறது. அது வந்து அதிமுக அமமுக ஒன்றிணைந்தால் அது மீண்டும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்றே கணிக்கப்படுகிறது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.